ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பனைக்கிழங்கு பொடிமா செய்ய போகிறோங்க. உருளைக்கிழங்கு பொடிமா செய்வோம்ல, அதே மாதிரியே பனைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஒரே ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4-5 பனைக்கிழங்கை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது குக்கரில் சேர்த்திடலாம். இதுக்கு கூம்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில். அதுக்கப்புறம் இதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமேலு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துனதுக்கப்புறமேலு இதை மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். 4 விசில்லே நல்லா வெந்துடும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் கட்டுறேன். பாருங்கள், இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ இந்த கிழங்கு எல்லாமே எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமேலு இந்த கிழங்கை ரெண்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். நடுவில் ஒரு லைன் வந்திருக்கும், அந்த லைனில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கோங்க. கிழங்கு எல்லாமே நார் இல்லாமல் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கையிலேயே எடுத்தால் தான் நார் இல்லாமல் வரும். கொஞ்சமும் நார் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அந்த நாரோடு நம்ம செய்யும்போது கசப்பாக இருக்கும், அதனால் நார் எல்லாமே எடுத்துட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது ஈஸியாகவே அரைப்பட்டுருங்க, நம்ம அரைப்படாதுன்னு நினைக்க வேண்டாம், ஈஸியாகவே அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம், சும்மாவே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேலு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பனங்கிழங்கு, அது சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வெங்காயத்து கூட அந்த கிழங்கு வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக தான் இருக்கும், நம்ம 1 டீஸ்பூன் தானே போட்டு வேக வச்சோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கும் செஞ்சு பாருங்கள், அதுதான் பொடி மாஸ் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டான பனங்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பனங்கிழங்கு பொடி மாஸ் வந்து சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.